இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரயில் தயாரிக்கும் இடத்துல தான் உங்களுக்கு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்பிக்கிறேன், முழுமையான தகவல் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாக வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மொத்தம் 32 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்மின் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை. ரயில் பெட்டி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இயந்திரங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. கனரக இயந்திரங்கள் எல்லாமே தயாரிக்கக்கூடிய இடம் தான் இது. இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எர்த் மூவிங் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. December 27th நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு இப்போவே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா பாலக்காடு, பெங்களூர், அக்ராஸ் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான வேகன்சி பார்த்தீங்கன்னா அட்மின் ஆஃபீஸருக்கு தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 வேகன்சி இருக்குது. இதே மாதிரி வந்து மேனேஜர்லேயே வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி டெப்டி ஜெனரல் மேனேஜர்லேயும் போஸ்டிங் இருக்குது. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து 8 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து அட்மின் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு போஸ்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 30 வேகன்சி பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஇஎம்எல்ல உங்களுக்கு வந்து எவ்வளோ வயசு இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்மின் ஆஃபீஸருக்கு 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து ஸ்டார்டிங்கில் 30,000 120,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்மின் ஆஃபீஸருக்கு Grade 1 சேலரி கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 50,000 to 160,000 வரை வந்து சேலரி கொடுக்குறாங்க. மேனேஜருக்கு வந்து 60,000 to 180,000 வரை சேலரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இதில் வந்து வேரி ஆகுது. ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அதே மாதிரி இன்டர்வியூ அப்படிங்கிறதும் இருக்குது. எம்சிக்யூ பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், மும்பை ஆகிய இடங்களில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன டாப்ல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து ஒரு சில பேர் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியிருக்கு, 500 பே பண்ணணும். இதுவே வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையை வந்து பிஇஎம்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு அஃபிஷியலான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் BEMLIndia.in அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அவங்க அஃபீஷியல் பேஜ் ஹோம் பேஜ்க்கு நீங்கள் போகலாம். அதில் நீங்கள் கேரியர் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் டேரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மூலமாக பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து 3 January 2024 நீங்கள் அனுப்பி வைக்கணும். இந்த மேனேஜர் ஹச்ஆர் ரிக்ரூட்மெண்ட் செல் BEML சவுதா நம்பர் 23-1 4th Main எஸ்ஆர் நகர் பெங்களூர் 560,027 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு உங்களை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நோட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேண்டிடேட் ஹூ ஹாவ் அப்ளைடு ஃபார் தி பொசிஷன் ஆஃப் அட்மின் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஹார்ட் காப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை பிரீஃபான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் பேஜ். இந்த அஃபீஷியல் பேஜில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஃபைண்ட் ஓப்பனிங்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் போயிட்டு வந்து கீழே இறக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுற ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அப்ளை பண்ணக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோம் அட்மின் ஆஃபீஸருக்கு உண்டான டீடெயில் கொடுக்குறாங்க. அப்ளை ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணோடனே கரெக்டான அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆயிடும். அதில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அட்மின் ஆஃபீஸருக்கு உண்டான டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரு,
ஃபினான்ஸு, லீகல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஜாப் லொக்கேஷன் கர்நாடகா, கேரளா ஆகிய இடங்களை சுற்றி இருக்கும். அக்ராஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. பாரத் எர்த் மூவிக் லிமிடெட் அப்படின்னா வந்து இராணுவத்தில் தேவைப்படக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க, பீரங்கி தயாரிக்கிறாங்க, ரயில் கூட தயாரிக்கிறாங்க பாருங்கள், வந்தே பாரத் ரயில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரயில் கூட அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய இந்த ஜேசிபி மாதிரி இருக்கக்கூடிய இயந்திரங்களையும் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. தயாரித்து இதில் நிறையா வந்து ஏர்னிங்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னா ஒரு செக்யூரான ஜாப், எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ஜாப், ஏன்னா மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சொன்ன மாதிரி 27/12/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்ளை பண்ணும்பொழுது தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சரு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து தேவைப்படுது. டிகிரி சர்டிஃபிகேட்டு, 10th 12th சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து தேவைப்படுது. இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட்டு பிஃபோர் அப்ளைங் ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் செக்லிஸ்ட்டு பிஃபோர் அப்ளைங் ஆன்லைன், சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பினா ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் தற்பொழுது வந்து இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் காமன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ லிங்க் போனது.